ஐ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்திங்கன்னா சகிப் புசி வெஜினா இஸ் குட் ஆர் பேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்ஸில் இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் இது தான் சக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயினாக. அது வந்து பார்த்திங்கன்னா புசி ஆர் வெஜினா அதை இது பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா இறக்கத்தில் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் புசி அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதில் வந்து இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கிங் புசின்னு சொல்கிறீங்களே அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெண் உறுப்புன்னு ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும், அதையும் சக் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு மேலே டாப் மோஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிளைட்டோரஸ் இருக்கும், அதுதான் வந்து கிளைட்டோரஸ் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தூண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டம் வந்து ஈஸியாக லேடிஸ் வந்து ஈஸியாக அடைவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சிங்கன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் இதுனா பார்த்திங்கன்னா இது குட் ஆர் பேடுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மெயின்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒய்ஃபு அது மாதிரி பண்ணுறதா இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா குட்டு. இப்போ அதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறீங்க விலை மாதர் அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான் சொல்லுவேன் நான், அது கொஞ்சம் பேடு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா விலை மாதிரிலாம் அவங்ககிட்டலாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதே வேலை தான் அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதை பற்றி நம்மளுக்கு தெரியும், இப்போ வெளியேருந்து வரவாங்களாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி தான் நான் சொல்லுவேன். இல்லை அப்படியே இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்து என்ன பண்ணுறாங்க, அது டிப்ஸ். அது கல் உப்பு எடுத்து என்ன பண்ணால் வாயில் போட்டுட்டு நல்லா கொப்பிளிச்சு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொப்பிளிச்சு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொப்பிளிச்சு கீழே மீனின்னு பார்த்தீங்கன்னா வாயில் இன்ஃபெக்ஷன் எதனா இருந்தால் கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம இதை நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் கூட அது மாதிரி பண்ணலாம். இல்லை வெளியே இருக்கிறவங்க பண்ணலாம், அதை வெளியே மாதிரி அவங்ககிட்ட போய் பண்ணுறதா இருந்தால் கூட இது மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃபு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து இதுதான் வந்து மெயின் அந்த இது செக்ஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதே. இது தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தூண்டுறது மூலயமா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சக்கிங் பண்ணுறது மூலயமா என்னென்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து உச்சக்கட்ட நிலைமைக்கு அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள ஈஸியாக கொண்டுட்டு போகலாம். ஓகேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இது ஒரு அங்கம். இது இதை நீங்கள் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுதானே கடைசியாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம இன்டர்கோஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு எதனா டாபிக் உங்களுக்கு வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெகுலராக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூங்க.